உலக தாலசீமியா தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த குறைபாட்டில் இருந்து மீண்டும் அனைவருக்கும் முன்னுதாரணமாக விளங்கும் கோவையைச் சேர்ந்த இளைஞர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தாலசீமியா என்றால் என்ன என்பதே பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தாலசீமியா என்பது பிறப்பில் இருந்தே ஏற்படும் மரபணு ரீதியான இரத்த குறைபாட்டு நோய். இந்த குறைபாடு உடையவர்களின் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் இயல்பை விட விரைவாக அழிந்து வரும். இதனால் அவர்களுக்கு இரத்த சோகை ஏற்படும். பெற்றோருக்கு ஒருவரில் இந்த குறைபாடு இருந்தாலும் அதன் பாதிப்பு பிறக்கப் போகும் குழந்தைக்கும் கண்டிப்பாக ஏற்படும். உலக அளவில் இந்தியாவைச் சேர்ந்தவர்களே தாலசீமியா நோயால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டுதோறும் 10,000 குழந்தைகள் தாலசீமியா குறைபாட்டுடனேயே பிறக்கின்றன. இதனால்தான் இந்தியா தாலசீமியா நோயின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. தாலசீமியாங்கிறது குழந்தைக்கு தெரியாமல் வர்ற இரத்த திசு சம்பந்தப்பட்ட நோய். இதை பற்றி பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நம்மளுடைய கடமை. அதை நிறைய விஷயங்கள் வந்து போலியோ பற்றியோ இல்லை எய்ட்ஸ் பற்றியோ இருக்கிற மாதிரி இந்த தாலசீமியாங்கிற நோயை பற்றிய விழிப்புணர்வும் அதற்கான மருத்துவ வசதிகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பெரிய விழிப்புணர்வு இல்லை. அதை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கம் மற்றும் நம்ம மாதிரி சமுதாய பணியாளர்களோட கடமை. இந்த நோய் கண்டறியப்பட்டதில் இருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் ரத்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே சிகிச்சை முறை. பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருப்பவர்கள் இதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாததால் உயிரிழப்புகளும் அதிகரிக்கத்தான் செய்கின்றன. இப்படி 4 மாத குழந்தையாக இருந்த போதே தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்தான் கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் ராம். பார்ப்பதற்கு சிறுவன் போல தோன்றும் அர்ஜுன் தற்போது சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் இளைஞர். தாலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டு 15 நாட்களுக்கு ஒருமுறை ரத்தம் ஏற்றும் போது மிகுந்த வலியை அடைந்த அர்ஜுன் ராம் தனது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அரவணைப்பால் நோயில் இருந்து மீண்டு பிறரை போல் வாழ முடிகிறது என்ற நம்பிக்கையை அளித்துள்ளார். எனக்கு தாலசீமியா வந்து 4 மாதம் குழந்தையிலிருந்து இருக்கு. அது வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து உடம்பு வந்து வெள்ளையாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பையன் கலராக இருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்குவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக வெள்ளையாக ஒரு மாதிரி வெளுத்து போக ஆரம்பிச்சிருவேன். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கை கால் வந்து ஒல்லியாக இருக்கும், உடம்பு வந்து பெருசாக இருக்கும், இந்த கையும் இந்த முட்டி கீழே இருக்கிற காலும் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் தலை ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த பல் வந்து முன்னாடி இருக்கும். இதுதான் அதுக்கான சிம்டம்ஸு. இது வந்து குழந்தையிலிருந்தே இருக்கணும்னு இல்லை, சில பேருக்கு பாதியிலையும் வரலாம். தாலசீமியா குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை போராட்டமாக நடத்தி வரும் பலருக்கு உரிய விழிப்புணர்வையும் சிகிச்சையையும் அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அர்ஜுன் ராம் போன்றோரின் கோரிக்கையாக உள்ளது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் அசோக் குமார் மற்றும் காமராஜ் உடன் ஆமீனா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.